பொதிகை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய அறிவியல் அற்புதம் நிகழ்ச்சியில் நாம் முதலாவதாக பார்க்க போவது செயற்கைக்கோள். செயற்கைக்கோள் என்றால் என்ன, அது எவ்வாறு இயங்குகிறது என்பது போன்ற அரிய தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம். செயற்கைக்கோள் என்பது வேறொன்றும் அல்ல, இயற்கையிலே நமக்கு கோள்கள் உண்டு. பிளானட் என்று சொல்கின்றோம். பூமி ஒரு கோள் தான், செவ்வாய் ஒரு கோள் தான், புதனும் ஒரு கோள் தான். இது இயற்கையிலேயே அமைந்திருக்கக்கூடிய கோள்கள். மனிதனால் உருவாக்கப்படுகிற இன்னொரு கோள் தான் செயற்கைக்கோள் என்று நாம் அழைக்கின்றோம். அப்படி என்றால் முதன் முதலில் யார் செயற்கைக்கோளை ஏவினார்கள் என்கிற கேள்வி உங்களுக்கு உண்டல்லவா? ஆம், முதன் முதலாக ரஷ்யா தான் ஸ்புட்னிக் 1 என்ற செயற்கைக்கோளை விண்ணில் ஏவியது. அதன் பிறகு 1975 இந்தியா ஆரியபட்டா என்கிற முதல் செயற்கைக்கோளை விண்ணில் ஏவி அறிவியல் உலகத்திற்கு முன்னுதாரணமாக திகழ்ந்தது. சரி, இப்படி நாம் சொல்லிக்கொண்டே போகின்ற போது இன்னும் இதனுள் இருக்கிற என்ன தத்துவங்கள் அடங்கியிருக்கின்றன என்பதுதான் பார்க்க போகிறோம். பூமியிலிருந்து உயர செல்ல 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 தேவையான ஆற்றல்கள் அதற்கு தேவைப்படுகிறது. எல்லோரும் ஒன்று கேட்பார்கள், பூமியிலிருந்து தூக்கி எறிகிற ஒரு கல் கூட மீண்டும் பூமிக்கே திரும்பி விடுகிறது, ஆனால் செயற்கைக்கோள் மட்டும் எவ்வாறு மேலே செல்கிறது என்கிற கேள்வி கண்டிப்பாக எழும். அதற்குண்டான பதில் தான் உங்களுக்கு தரப்போகிறேன். அதாவது, பூமியிலிருந்து வளிமண்டலம் என்று சொல்கின்ற அளவிற்கு ஈர்ப்பு சக்தியின் காரணமாக ஒவ்வொரு பொருளும் மேல் நோக்கி போகின்ற போது மீண்டும் பூமிக்கு திரும்பி வரும். குறிப்பிட்ட வேகத்திலிருந்து வளிமண்டலத்தை தாண்டி அந்த பொருள் சென்றுவிட்டால் ஈர்ப்பு விசை குறைந்து போகிறது. சில நேரங்கள் மிகவும் குறைந்து ஜீரோ நிலைக்கு அடைகின்றன. அவ்வாறு அடைகின்ற போதுதான் அந்த செயற்கைக்கோள்களாம் சென்று கொண்டே இருக்கின்றன. அந்த வகையில் செயற்கைக்கோள் என்பது பூமியிலிருந்து வளிமண்டலத்தையும் தாண்டி மேலே செல்வதன் காரணமாக அது மேலே சென்று குறிப்பிட்ட கோளப்பாதையில் அது இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த அடிப்படை தத்துவத்தில் தான் செயற்கைக்கோள் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இன்னொரு செய்தி, செயற்கைக்கோள் நாம் எதற்காக பயன்படுத்துகிறோம் என்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு கேள்வி உண்டு. நாம் இன்றைக்கு அன்றாடம் பயன்படுத்துகிற பொருள் என்று சொன்னால் டிவி, செல்போன் இல்லாமல் நாம் இருப்பதில்லை. ஒவ்வொரு டிவி செல்போனும் சேட்டலைட் நம்பி தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அவ்வாறு இங்கிருந்து பூமியிலிருந்து இந்த செயற்கைக்கோள் எங்கே நிலை நிறுத்தப்படுகிறது என்கிற கேள்வி எழுமல்லவா? ஆம், அதற்கு தான் ஜியோ என்று வார்த்தையை சொல்கின்றோம். ஜியோ சின்க்ரோனைஸ் எர்த் ஆர்பிட் என்று அதற்கு பெயர் உண்டு. அதையும் 3 விதமாக பிரிக்கின்றார்கள். எல்இஓ லோயர் எர்த் ஆர்பிட், மிடில் எர்த் ஆர்பிட் எம்இஓ, எச்இஓ ஹையர் எர்த் ஆர்பிட் என்று 3 வகையாக பிரிக்கின்றார்கள். இந்த 3 வகையாக பிரித்து அந்தந்த கோளப்பாதையில் இந்த செயற்கைக்கோளை நிலைநிறுத்துகின்றார்கள். பூமியிலிருந்து கிட்டத்தட்ட 22,000 miles உயரத்தில் இருப்பதுதான் ஜியோஸ்பியர், அதாவது ஜியோ சின்க்ரோனைஸ் எர்த் ஸ்பியர். இந்த பகுதியில் 3 விதமாக பிரிக்கின்ற போது பூமியிலிருந்து 2,000 kilometers தொலைவில் இருக்கின்ற போது அதற்கு லோயர் எர்த் ஆர்பிட் இல்லையோ என்று அழைக்கின்றார்கள். அதற்கு அடுத்ததாக 2,000 kilometers 20,000 kilometers வரை இருக்கின்ற போது அதற்கு மிடில் எர்த் ஆர்பிட் என்று அழைக்கின்றார்கள். அதற்கு மேலே இன்னும் போகின்ற போது ஹையர் எர்த் ஆர்பிட், மிக உயர்மட்ட கோளப்பாதை என்று அழைக்கின்றார்கள். ஒவ்வொரு கோளப்பாதையும் பொறுத்து செயற்கைக்கோள்கள் தகவல் தொடர்பு சாதனமாக நமக்கு இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அது மட்டுமின்றி நாம் தகவல் தொடர்பு சாதனமாக மட்டுமின்றி இன்னும் பல பயன்கள் செயற்கைக்கோளில் நமக்கு கிடைக்கின்றன. என்னென்ன பயன்கள் தெரியுமா? நாம் புயல் அடிக்கின்றது, மழை வருகின்றது, ஒவ்வொரு நாளும் பருவநிலை மாறிக்கொண்டே இருக்கிறது. நாம் வானிலை அறிக்கை சொல்கின்ற போதெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்திகளை கொண்டு வந்து சேர்ப்பார்கள். அப்பொழுது எங்கிருந்து டேட்டாவை வாங்குகின்றார்கள், எங்கிருந்து நமக்கு இது போன்ற தகவல்கள் கிடைக்கின்றது என்று சொன்னால் செயற்கைக்கோள்கள் தான் நமக்கு எல்லாவதற்கும் மூலதனம். செயற்கைக்கோள் மூலமாக படம் எடுத்து நாம் வானிலை அறிக்கை அனுப்புகின்ற போது அதிலிருந்து பல்வேறு விதமான தகவல்கள் பெற்று மக்களுக்கு கொடுக்கப்படுகிறது. எனவே பருவ மாற்றங்கள், இயற்கை சீற்றங்கள் எல்லாம் முன்கூட்டி அறிவதற்கு காரணமாக இருப்பது செயற்கைக்கோள்கள். அது மட்டுமின்றி கடலில் இருக்கக்கூடிய மீன் வளம், நிலத்தில் இருக்கக்கூடிய கனிம வளங்கள், இது போன்ற வளங்கள் எல்லாம் எங்கு மிகுந்து பல பேருக்கு இன்னும் ஒரு சந்தேகம் இருக்கும், இது எப்படி ஒரு தகவலை நமக்கு அனுப்புகின்றது? டிவி ஸ்டேஷன் அல்லது ரேடியோ போன்ற தகவல்கள்லாம் எவ்வாறு அனுப்புகின்றார்கள் என்ற கேள்வி எழுமல்லவா? ஆம், அதாவது 2 விதமாக சொல்வார்கள். ஒன்று அப்லிங்க் என்று சொல்வது, இன்னொன்று டவுன்லிங்க் என்று சொல்வார்கள்.
இப்போ டிவி ஸ்டேஷன் தொலைக்காட்சி நிலையத்திலிருந்து நாம் அனுப்புகின்ற செய்தி அல்லது தகவலானது அப்லிங்க் என்று சொல்கின்றோம். இந்த தகவல் உயரத்தில் இருக்கக்கூடிய செயற்கைக்கோளுக்கு அனுப்பப்படுகிறது. இது அப்லிங்க் என்று அழைக்கின்றோம். அப்லிங்கின் மூலமாக செயற்கைக்கோளுக்கு அடைந்த தகவலானது செயற்கைக்கோள் அதை உருமாற்றம் செய்து மீண்டும் பூமிக்கு திருப்பி அனுப்புகிறது. இதுக்கு டவுன் லிங்க் என்று பெயர். அவ்வாறு திருப்பி அனுப்புகின்ற போதுதான் பல்வேறு வீடுகளை டிஷ் ஆண்டனா மூலமாக இன்னும் பல்வேறு சாதனங்கள் மூலமாக ரிசீவராக ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய டிஷ் ஆண்டனாக்கள் செயல்படுகின்றன. அப்லிங்க் என்பது டிவி தொலைக்காட்சி நிலையத்தில் அனுப்புகிற தகவல். அது உருமாற்றம் அடைந்து மில்லியன்ஸ் பல வீடுகளுக்கு பல இடங்களுக்கு சென்று கொண்டிருக்கின்றன. அது டவுன்லிங்க் என்று சொல்கின்றோம். இந்த அடிப்படை கோணத்தில் தான் தகவல் பரிமாற்றம் என்பது செயற்கைக்கோள் மூலமாக நமக்கு வீடுகளுக்கும் பல பல்வேறு இடங்களுக்கும் சென்று கொண்டிருக்கின்றன. நாம் இப்பொழுது பயன்களை பற்றி பார்த்து கொண்டிருந்தோம். பல்வேறு விதமான கேள்விகள் இன்னும் எழுந்து கொண்டே இருக்கும். என்ன தெரியுமா, இந்தியாவில் எப்படி இதை தயாரிக்கின்றார்கள், யார் இதை தயாரிக்கின்றார்கள் என்று கேள்வியிடும். ஆம், மத்திய அரசால் நிர்வகிக்கப்படுகின்ற மூன்று விதமான அடிப்படை ஆராய்ச்சி நிலையங்கள் உண்டு. முதலாவதாக டிஏஇ என்று சொல்கின்றோம், டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி, அணு ஆராய்ச்சி மையம். அதற்கு அடுத்ததாக டிஆர்டிஓ என்று சொல்கின்றோம், டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், அதாவது இராணுவ தளவாடங்கள் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி. அதற்கு அடுத்ததாக இஸ்ரோ, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், அதாவது விண்வெளி சம்பந்தமான ஸ்பேஸ் சம்பந்தமான ஆராய்ச்சி நடைபெறக்கூடிய இடம்தான் இஸ்ரோ. ஒவ்வொரு தடவையும் இந்தியாவிலிருந்து ஏவப்படுகிற அத்தனை செயற்கைக்கோளும் இஸ்ரோ என்ற மையத்திலிருந்து தான் நமக்கு அனுப்பப்படுகிறது. ஸ்பேஸ் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சியின் மூலமாக, ஸ்பேஸ் சம்பந்தப்பட்ட விஞ்ஞானிகள் மூலமாகத்தான் இந்தியாவிலிருந்து இஸ்ரோவின் மூலமாக ஒவ்வொரு செயற்கைக்கோளும் விண்ணில் ஏவப்படுகின்றன. எனவே இஸ்ரோவிலிருந்து இன்னும் பல கிளைகள் இருந்தாலும் அது முக்கிய ஆதாரமாக இஸ்ரோ திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்திய விண்வெளியின் தந்தை என்று விக்ரம் சாராபாய் அவர்கள் அழைக்கின்றோம். இதுதான் நம் செயற்கைக்கோள் மூலமாக தகவல் பரிமாற்றம், இன்னும் பலவிதமான செய்திகளும் அதில் அடங்கியிருக்கின்றன. ஒவ்வொரு நாட்டிலும் செயற்கைக்கோளை பொறுத்து தான் எந்த அளவுக்கு நாடு வளர்ந்திருக்கின்றது என்பதை நாம் அறிகின்றோம். அந்த வகையில் செயற்கைக்கோள் மிகப்பெரிய அறிவியல் கண்டுபிடிப்பின் உச்சகட்டம் என்று சொல்ல முடியும். அடுத்து நாம் பார்க்க போவது பிக் பேங் தியரி. அதாவது பிக் பேங் தியரி என்பது பெரு வெடிப்பு சோதனை. பெரு வெடிப்பு சோதனை என்றால் என்ன என்பதுதான் நம்முடைய கேள்விக்குண்டான பதில். அதாவது இந்த பிரபஞ்சம் எவ்வாறு உருவானது, பிரபஞ்சத்தை என்னென்னலாம் உருவாக்கப்பட்டது என்ற கேள்விகளுக்கு விடையளிக்கக்கூடியதாக உருவாக்கப்பட்ட சாதனம் அல்லது சோதனை தான் பெரு வெடிப்பு சோதனை. நாம் எல்லாரும் அறிகின்றோம், சூரியனிலிருந்து வெளிப்பட்ட பல்வேறு விதமான வெப்ப கதிர்கள் ஒவ்வொன்றாக விழுந்து விழுந்து சுருங்கி விரிந்து பல்வேறு விதமான கோள்கள் நட்சத்திரங்கள் என்று உருவானதாக வரலாறுகள் உண்டு. ஆனால் அதை நிரூபிப்பதற்கு ஒரு சோதனை வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு சோதனை சாலை உருவாக்கினார்கள். அதுதான் பெரு வெடிப்பு சோதனை, பிக் பேங் தியரி. இது அமைந்துள்ள இடம் எங்கென்று சொன்னால், ஜெனீவாவும் சுவிட்சர்லாந்துக்கு இடையில் எல்லை பகுதியில் கிட்டத்தட்ட 175 மீட்டர் ஆழத்தில் முதன் முதலாக ஐரோப்பிய அணு ஆராய்ச்சி மையம் சோதனை செய்தார்கள். அவ்வாறு இந்த சோதனையில் கிட்டத்தட்ட 10,000-க்கும் மேற்பட்ட விஞ்ஞானிகள், 100-க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் அதில் கலந்து கொண்டு இந்த பெருவெடிப்பு சோதனையுடைய பலன்களை என்ன என்பதை அறிகின்றார்கள். பெருவெடிப்பு சோதனை என்பது என்ன என்று சொன்னால், பயன்படுத்துகிற விதம் லார்ஜ் ஹெட்ரான் கொலைடர் என்பதுதான். அதாவது இரண்டு அணுக்களை, நேர்மின் அயனிகளை கொண்ட அணுக்களை, அதாவது புரோட்டான் புரோட்டான், இரண்டு நேர்மின் அயனிகளை கொண்ட அணுக்களை எதிரெதிராக மோத விட்டு அதன் மூலமாக வருகிற வெப்ப பிழம்பில் அல்லது அதிகப்படியான ஆற்றலின் மூலமாக என்ன என்ன நமக்கு கிடைக்கின்றன, அதிலிருந்து என்ன தீர்வு கிடைக்கும் என்பது போன்ற தீர்வாகத்தான், இந்த கேள்விக்கு பதிலாகத்தான் பிக் பேங் தியரியை கொண்டு வந்தார்கள். அது இன்னும் அழகாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாம் இந்த சூரியனிலிருந்து வெளிப்பட்ட ஒவ்வொன்றுமாக கதிர்கள் மூலமாக பூமி உருவானது, நட்சத்திரங்கள் உருவானது, வளிமண்டலங்கள் உருவானது என்று அறிகின்றோம். இந்த பெருவெடிப்பின் சோதனை மூலமாக நாம் அறிகின்ற முதல் வார்த்தை என்னவென்று சொன்னால் இக்ஸ் போசான் என்று சொல்லப்படுகிற துகள். அது அடிப்படை துகள், சப் அட்டாமிக் மாலிகுல்ஸாக அது இருக்கின்றன. இந்த சப் அட்டாமிக் மாலிகுல்ஸான இக் போசானை பற்றி நாம் அறிந்து கொண்டால் இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் எவ்வாறு உருவானதற்குண்டான பதில் கிடைக்கும் என்பதற்காகத்தான் இது போன்ற சோதனையை விஞ்ஞானிகள் நடத்தினார்கள். 2008 சோதனை நடத்தப்பட்டது.
அந்த வகையில் மிகப்பெரிய அளவில் நடத்தப்பட்டு கிட்டத்தட்ட 10,000 மேற்பட்ட விஞ்ஞானிகள் பங்கு கொண்டு அதன் மூலமாக நேர்மின் அயனிகளை அதிக அளவுக்கு ஆக்சலரேட் அதாவது மிக அதிகப்படியான கிட்டத்தட்ட ஒளியின் வேகத்திற்கு நிகராக முடுக்கி வைக்கப்பட்டு அது நேர் எதிர்க்கா மோத விடுகின்ற போது அதிலிருந்து வெளிப்பட்ட பல்வேறு விதமான வெப்ப பிழம்பின் மூலமாக குவார்க் மற்றும் அதன் வெப்ப பிழம்புகள் ரேடியேஷன் கதிர்வீச்சு இது போன்ற வெளிப்பாடுகள் நிகழ்ந்தன என்பதை அறிந்தார்கள். இதன் மூலம் எதற்காக என்றதுனா எக்ஸ்போசான் என்ற அடிப்படை இயக்கத்தை பற்றி நாம் தெரிந்து கொண்டால் பிரபஞ்சம் உருவானதற்குண்டான தீர்வு அதில் கிடைக்கும் என்பதுதான் இதனுடைய அர்த்தம். அந்த வகையில் பெருவெடிப்பு சோதனை என்பது நம்முடைய எதிர்காலத்தில் பிரபஞ்சத்தில் உருவாகக்கூடிய செயல்களை பற்றி நாம் அறிய முடியும். இன்னும் எத்தனை கோள்கள் இருக்கின்றன, நமக்கு தெரிந்தவரை 9 கோள்களை மட்டும் நாம் தெரிந்து கொண்டிருப்போம். அதனுடைய இயல்பு என்ன, அதனுடைய வேகம் என்ன, அதில் காற்று இருக்கிறதா இல்லையா, நீர் இருக்கிறதா இல்லையா என்று போன இயற்கை சம்பந்தப்பட்ட செய்திகளை நாம் அறிகின்றோம். ஆனால் அதற்கும் மேற்பட்டு இன்னும் கோள்கள் இருக்கின்றனவா, இன்னொரு பூமி இருக்கின்றதா என்பது போன்ற ஐயங்கள் நமக்கு ஒவ்வொருவருக்கும் உண்டு. அந்த ஐயத்தின் காரணமாகத்தான் பலதரப்பட்ட நாடுகளிலிருந்து 1,000 மேற்பட்ட விஞ்ஞானிகள் சேர்ந்து இது போன்ற மிகப்பெரிய ஒரு பெருவெடிப்பு சோதனை நடத்தி இதன் மூலமாக கிடைக்கின்ற துகள்களின் அடிப்படையில் வைத்துக்கொண்டு பிரபஞ்சம் எவ்வாறு உருவானது என்பதை பற்றி இந்த லார்ஜ் ஹெட்ரான் கொலைடர் மூலமாக தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இன்னும் ஆராய்ச்சிகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற எதிர்காலத்தில் பிரபஞ்சம் உருவாவதற்குண்டான தத்துவம் அல்லது பிரபஞ்சம் உருவாவது பற்றிய முழு தெளிவு நமக்கு கிடைக்கின்ற போது பிளாக் மேட்டர்ஸ் அதாவது கருந்துகள்கள் பிளாக் பாடி ரேடியேஷன் இது போன்ற விஷயங்களை நாம் இன்னும் அதிக அளவுக்கு சென்று இன்னும் பிரபஞ்சத்தை பற்றி கூடுதல் தகவல் அறிய முடியும் என்பதுதான் இதனுடைய நோக்கமாகும். எனவே எதிர்காலத்தில் பிரபஞ்சத்தை அறிவதற்கு இப்படிப்பட்ட சோதனைகள் நமக்கு மிகப்பெரிய பலன் தரும் என்பதுதான் மிகப்பெரிய அற்புதம். அடுத்து நாம் பார்க்க போவது புயல் எவ்வாறு உருவாகிறது. நாம் ஒவ்வொரு வருடமும் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் புயல் சின்னம் 1, 2, 3 என்று சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். வானிலை அறிக்கையில் நாம் கேட்டுக்கொண்டே இருப்போம். அப்படி என்றால் புயல் எவ்வாறு உருவாகிறது? பொதுவாகவே நீரானது கீழ்நோக்கி செல்லும் அதாவது பள்ளத்தை நோக்கி செல்லக்கூடியது, காற்று எப்பொழுதும் மேல் நோக்கி செல்லக்கூடியது. நாம் கீழ்நோக்கி செல்லக்கூடிய நீரும் மேல் நோக்கி செல்லக்கூடிய காற்றும் தான் புயலுக்கு உருவாவதற்குண்டான காரணமாக அமைகிறது. அதாவது எப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பூமியில் இருக்கக்கூடிய நீரெல்லாம் ஆவியாகி மேலே கொஞ்சம் கொஞ்சமாக சென்று கொண்டிருக்கின்றன. அவ்வாறு ஆவியாகி செல்கின்ற போது வெப்ப காற்று ஈரக்காற்று என்று 2 விதமாக காற்றுகள் உருவாகின்றன. அவ்வாறு வெப்ப காற்று உருவாகின்ற பொழுது மிக வேகமாக மேல் நோக்கி செல்கின்றன. ஈரக்காற்றுகள் மிக வேகமாக செல்லாமல் மெதுவாக சென்று சில இடங்களில் தங்கி விடுகின்றன. இதற்கு வெப்ப சலனம் என்று பெயர். சில நேரங்களில் மழை பொழிகின்ற போது திடீரென்று வானிலை அறிக்கை சொல்வார்கள் வெப்ப சலனத்தின் காரணமாக மழை பொழிகிறது என்று சொல்வார். அதற்கு இதுதான் காரணம். அதாவது ஈரக்காற்றானது மிக அதிகமான உயரத்திற்கு செல்லாமல் ஒரு குறிப்பிட்ட இடத்திலேயே தங்கி விடுவதனால் அதனால் ஏற்படுகிற மழைதான் வெப்ப சலன மழை என்று அழைக்கின்றோம். சரி, அடுத்துதான் நாம் வருவோம். இவ்வாறு ஒரு இடத்திலிருந்து காற்றானது வெப்ப காற்றாக மேலே எழும்புகின்ற போது என்ன நடக்கும்? அங்கு ஒரு வெற்றிடம் உருவாகும். அவ்வாறு ஏற்படுற வெற்றிடத்தின் மூலமாக அங்கிருக்கக்கூடிய காற்றுனால வேகமாக அதை நோக்கி பயணிக்கும். இப்போ அருகில் இருக்கக்கூடிய காற்றானது சாதாரணமாக 30 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது என்று சொன்னால் வெற்றிடத்தை நோக்கி போகின்ற போது வேகம் அதிகரிக்கும். அவ்வாறு 30 கிலோமீட்டர் சராசரியான வேகத்திலிருந்து பூமியின் சுழற்சி காரணமாகவும் அது வெற்றிடத்தை நோக்கி பயணிப்பதன் காரணமாகவும் கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியதாக காற்று மாறுகிறது. அதன் பிறகு என்ன நடக்கிறது? இன்னும் வெப்ப காற்றில் மேலே சென்று கொண்டிருக்கின்றன, ஈரக்காற்று ஒரு பக்கம் சென்று கொண்டிருக்கின்றன, இன்னும் வெற்றிடம் அதிகமாகிக் கொண்டே போகிறது. என்ன நடக்கும்? இன்னும் காற்றின் வேகம் அதிகரிக்கும். அப்போ 60 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து இன்னும் அதிகப்படியான வேகத்தில் காற்று அதை நோக்கி பயணிக்கும். அவ்வாறு பயணிக்கின்ற போது 60 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து இன்னும் அதிகமாக 80 கிலோமீட்டர் வேகமாக அந்த காற்று உருமாறுகிறது. அதற்கு புயல் என்று நாம் சொல்கின்றோம். இன்னும் சொல்ல போனால் இன்னும் அதிகமாக 80 கிலோமீட்டர் வேகம் மட்டுமே இல்லை, 100 கிலோமீட்டர் வேகத்திலும் புயல் அடிக்கின்றன, 120 கிலோமீட்டர் வேகத்திலும் புயல் அடிக்கின்றன. அது இடத்தை பொறுத்து ஒவ்வொரு நிலையை பொறுத்து மாறிக்கொண்டே இருக்கின்றன. எனவே சராசரியாக
புயலின் வேகம் என்பது 80 கிலோமீட்டர் வேகமாக இருக்கின்றன. எனவே நாம் வானிலை அறிக்கை என்பது ஒவ்வொரு முறையும் நாம் புயல் என்று கேட்கின்ற போதெல்லாம் மனதுக்கு தோன்றுவது இப்படித்தான் புயல் உருவாகிறது. இருக்கின்ற வெற்றிடத்தின் மூலமாக உருவாகின்ற வெற்றிடத்தின் மூலமாகத்தான் காற்று மிக வேகமாக பயணித்து பாம்பு போல் சுருண்டு 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 வேகமாக வீசுவதனால் இதற்கு புயல் சைக்ளோன் என்று பெயர் வைத்தார்கள். இதற்கு எகிப்தில் சைக்ளோன் என்று என்ன அர்த்தம் என்று சொன்னால் சுருண்டு கிடக்கிற பாம்பு என்பது அர்த்தம். புயல் எவ்வாறு உருவாகுது என்பதை நாம் நன்றாக அறிந்தோம். அடுத்ததான் நாம் பார்க்க போவது ஒளி ஆற்றலை பற்றித்தான். ஒவ்வொருவரும் சவுண்ட் எனர்ஜி, நியூக்ளியர் எனர்ஜி, சோலார் எனர்ஜி இது போன்ற ஆற்றலை பற்றிய செய்திகளை நாம் நிறைய அறிந்திருப்போம். ஆனால் ஒளி ஆற்றலை பற்றி அதிகமாக அறிந்திருக்க வாய்ப்புகள் குறைவு என்றாலும் அதை பற்றி தான் நாம் பேச போகின்றோம். ஒளி ஆற்றல் பொதுவாகவே 2 வெவ்வேறு வடிவங்களில் வெளிவருகின்றன. ஒன்று துகள் வடிவத்தில் வெளிவருகின்றன, இன்னொன்று அலைவடிவத்தில் வெளிவருகின்றன. உங்களுக்கு தெரியும் அலைவடிவம் என்று சொன்னால் வளைந்து வளைந்து செல்கின்ற வடிவத்தை அலைவடிவம் என்று சொல்கின்றோம். சிறு சிறு புள்ளிகளாக நாம் கோடிட்டு காட்டுகின்ற போது அது துகள் வடிவத்தில் வெளிவருகிறது என்பதை நாம் அறிகின்றோம். இப்படி நாம் இதை தியரட்டிகளாக சொல்லி கொண்டிருப்பது போலவே இது பிராக்டிக்கலாகவும் சோதனை முறையிலும் நிரூபிக்க வேண்டிய கட்டாயம். இப்போ ஒளியானது துகள் வடிவத்தில் மட்டுமே வெளிவருகிறது என்பதை நிரூபிப்பதற்கு 3 விதமான சோதனைகள் இருக்கின்றன. அதே போல் ஒளியானது அலைவடிவத்தில் வெளிவருகிறது என்பதற்கும் இன்னொரு 3 விதமான சோதனைகள் இருக்கின்றன. அப்படி என்னென்ன சோதனைகள் அதில் அடங்கியிருக்கின்றன? துகள் வடிவத்தில் ஒளியானது வெளிவருகிறது என்கிற தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு முதல் சோதனையாக ஒளிமின் விளைவு என்று நாம் சொல்கின்றோம். ஒளியானது ஒரு பொருளின் மீது படுகின்ற போது அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் ஒளியை வாங்கி கொண்டு அதன் மூலமாக ஒரு மின்சாரத்தை உண்டாக்குகின்றன. இந்த மின்சாரத்திற்கு ஒளி மின்சாரம், ஃபோட்டோ கரண்ட் என்று அழைக்கின்றோம். இந்த விளைவிற்கு ஒளி மின் விளைவு என்று அழைக்கின்றோம். எனவே ஒளிமின் விளைவு என்ற சோதனை மூலமாக நாம் அறிவது என்னவென்று சொன்னால் ஒளியானது துகள் வடிவத்தில் வெளிவருகிறது, அதன் மூலமாக மின்சாரம் கிடைக்கின்றது என்பதை அறிகின்றோம். அடுத்ததாக காம்ப்டன் ஸ்கேட்டரிங், அடுத்ததாக பிளாக் பாடி ரேடியேஷன் இது போன்ற சோதனைகள் மூலமாகவும் ஒளியானது துகள் வடிவத்தில் வெளிவருகிறது என்பதை நிரூபிப்பதற்கான சோதனையாக அமைகின்றன. இன்னொரு வடிவம் அலைவடிவம். இப்போ அலைவடிவம் என்று சொன்னால் அதற்குண்டான சோதனைகள் என்ன? முதலாவதாக குறுக்கீட்டு விளைவு. பெயரிலேயே இருக்கின்றன, 2 அலைகள் குறுக்கிடுகின்ற போது ஏற்படுகின்ற விளைவு தான் குறுக்கீட்டு விளைவு. எஸ் என்ற ஓரியல் மூலத்திலிருந்து S1, S2 என்ற மூலங்களாக மாறி S1, S2 என்ற 2 ஒளியானது அலைவடிவாக வெளியே வந்து அவ்வாறு அலைவடிவாக வெளியே வருகின்ற போது ஒவ்வொரு புள்ளியிலும் மாறி மாறி சந்திக்கின்ற பொழுது நமக்கு குறுக்கீட்டு விளைவுகள் ஏற்படுகின்றன. இவ்வாறு குறுக்கீட்டு விளைவு ஏற்படுவதன் மூலமாக பிரைட் அண்ட் டார்க் ஃப்ரிஞ்சஸ் இது போன்ற விளைவுகள் கிடைக்கின்றன. இதிலிருந்து நாம் அறிவது என்னவென்றால் ஒளியானது இப்பொழுது அலைவடிவத்தில் வெளிவருகிறது என்பதை அறிகின்றோம். இன்னொன்று டைஃப்ராக்ஷன் என்று சொல்கின்றோம். டைஃப்ராக்ஷன் என்பது ஒளியானது ஒரு பொருள் மீது படுகின்ற போது அது ஒபேக் என்கிற பண்பை பெற்றிருப்பதன் காரணமாக ஒளியானது வளைந்து செல்கின்றன. இந்த வளைந்து செல்வதைத்தான் நாம் டைஃப்ராக்ஷன் என்று அழைக்கின்றோம். ஒளியானது ஒரு பொருள் மீது பட்டு அந்த பொருள் ஒளி புகா ஊடமாக இருந்தால் அதன் உச்சியில், அதாவது அதனுடைய வளைந்து செல்கின்ற பண்பு, ஒளியானது பொருளின் மீது வளைந்து அடுத்த வழியில் செல்கின்ற போது ஏற்படுகின்ற விளைவு டைஃப்ராக்ஷன் என்று அழைக்கின்றோம். அடுத்ததாக மூன்றாவதாக நமக்கு இருக்கு போலரைசேஷன். போலரைசேஷன் என்பது என்ன தெரியுமா? ஒளியானது ஒரு படிகத்தின் மீது விழுகின்ற போது அந்த படிகம் ஒரே ஒரு அச்சாக இருந்தால், அதாவது அதனுடைய அச்சின் வீச்சு ஒரே ஒரு இதுவாக இருந்தால் ஒளி அதன் மீது விழுந்து வெளியே வருகின்ற போது ஒரு திசை மூலமாக வெளிவருகின்றன. அதாவது பல்வேறு திசையில் சென்ற ஒளியானது படிகத்தின் மீது பட்டு வெளியே வருகின்ற போது யூனி டைரக்ஷனல் லைட் என்று அழைக்கின்றோம். அதாவது ஒரே ஒரு திசையில் மட்டுமே பயணிக்கக்கூடிய ஒளி. முதலில் நாம் அனுப்பப்பட்ட ஒளியானது எல்லா திசைகளிலும் பயணிக்கப்பட்ட ஒளியாக, அதாவது அன்போலரைஸ்ட் லைட்டாக இருக்கின்றன. அப்போ அன்போலரைஸ்ட் லைட், அதாவது தல விளைவரா ஒளியை ஒரு படிகத்தின் மீது நாம் அனுப்புகின்ற போது ஒரு திசை ஒளியாக, யூனி டைரக்ஷனல் ஒளியாக மாறுகின்றது. அப்போ இந்த விளைவிற்கு தான் நமக்கு தல விளைவு அல்லது போலரைசேஷன் என்று அழைக்கின்றோம். இந்த 3 விதமான விளைவுகளிலிருந்து நாம் தெரிவது என்ன? குறுக்கீட்டு விளைவு, அடுத்தது டைஃப்ராக்ஷன் அதாவது விளிம்பு விளைவு,
மூன்றாவதாக தளவிளைவு அல்லது போலரைசேஷன். அப்போ இந்த மூன்று விளைவிலிருந்து தெரிவது ஒளியானது தற்போது அலைவடிவத்தில் வெளிவருகின்றன. முடிவாக எதை தீர்மானிப்பது, ஒளி துகள் வடிவத்தில் வருகிறதா அல்லது அலைவடிவத்தில் வருகிறதா என்ற ஐயம் மறுபடியும் உங்களுக்கு தோன்றும். குழப்பமே வேண்டாம், ஒளியானது இரட்டை பண்பு பெற்றுள்ளது, அதாவது டியூயல் நேச்சர் என்று அதற்கு அழைக்கின்றோம். எனவே ஒளியானது ஊடகத்தை பொறுத்து, பொருளின் தன்மை பொறுத்து துகள் வடிவமாகவும் அலைவடிவமாகவும் மாறி மாறி பயணிக்கும் என்பதுதான் ஒளியாற்றலை பற்றிய இந்த செய்தி. கண்டிப்பாக ஒரு விதத்தில் அற்புதம்தான். அடுத்ததாக நாம் பார்க்க போவது எகிப்து பிரமிடுகளை பற்றி. உலக அதிசயங்களில் ஒன்றாக திகழ்வதுதான் பிரமிடுகள். அதாவது மனித உழைப்பின் மூலமாக கட்டப்பட்ட மிகப்பெரிய கோபுரமாக அல்லது மிகப்பெரிய உயரத்தில் கட்டப்பட்டதாக இருக்கக்கூடியது எகிப்து பிரமிடுகள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எகிப்து பிரமிடுகள் மிக முக்கியமானவை. கிட்டத்தட்ட 23 லட்சம் கற்களை கொண்டு எகிப்து பிரமிடுகளை அமைத்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு கற்களும் சுண்ணாம்பு கற்களால் சூழப்பட்டுள்ளன. ஒவ்வொரு சுண்ணாம்பு கற்களும் கிட்டத்தட்ட 2-9 டன் எடையுள்ள கற்கள் ஆகியிருக்கின்றன. நீங்கள் கொண்டு நினைத்து பாருங்கள், எகிப்து பிரமிடுகள் அமைத்த இடங்கள் எல்லாம் சுற்றி மலைகள் இல்லை, மிகப்பெரிய நைல் நதி கடந்து எப்படி அவ்வளோ கற்களை கொண்டு வந்து பிரமிடுகள் அமைத்தார்கள் என்பது மிகப்பெரிய பிரமிப்பாக இருக்கின்றன. அங்கிருப்பதோ பாலைவனமும் நைல் நதியும் மட்டுமே இருக்கின்றன. அவ்வளோ பெரிய கற்கள் எவ்வாறு ஒரு மனிதர்கள் மூலமாக கொண்டு வந்தார்கள், அது எப்படி கொண்டு வந்தார்கள், எப்படி அவ்வளோ உயரத்திற்கு எடுத்து கொண்டு போனார்கள் என்பது இன்று வரைக்கும் அறிவியல் உலகத்திற்கு வியப்பாகவே இருக்கின்றன. எதற்காக பிரமிடுகள் உருவாக்கப்பட்டன? அன்றைய காலகட்டத்தில் மன்னர்கள் மீது அன்பின் காரணமாக மன்னர்கள் இறந்த பிறகு அல்லது மன்னருடைய குடும்பத்தார் இறந்த பிறகு அதை சடலமாக கொண்டு வந்து அந்த பிரமிடுகள் உள்ளே வைப்பார்கள். அவ்வாறு வைக்கின்ற போது அந்த மன்னருடைய சடலமானது காலாகாலத்திற்கும் பல 1000 ஆண்டுகளுக்கும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கின்ற என்பதை நாம் அறிந்திருக்கின்றார்கள். மன்னர்களினுடைய உடலை காப்பாற்றுவதற்கு அமைக்கப்பட்ட இடமாகத்தான் பிரமிடுகள் இருக்கின்றன. இது போன்ற பிரமிடுகள் மூலமாக ஒரு அதிசயமாகவே அறிவியல் விஞ்ஞானத்தின் மிகப்பெரிய ஒரு சகாப்தமாகவே அமைகின்றன. எப்படி இதில் ஒரு லேசர் கருவியை கொண்டு ஆராய்ச்சி செய்திருக்கின்றார்கள் பிரமிடுகளை பற்றி. லேசர் ஒளியான செல்கின்ற போதெல்லாம் குறுக்கும் நெடுக்குமாக சதுர வடிவில் துளைகள் இருக்கின்றன. அவ்வாறு துளைகள் மூலமாக காற்று உள்ளே புகுவதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்றும் அறிந்திருக்கின்றார்கள். அதன் பிறகு சிறிய துவாரங்கள் மூலமாக செல்கின்றன. இப்படி பல்வேறு விதமான கட்டமைப்புகள் மூலமாக பிரமிடுகள் அமைத்திருக்கின்றார்கள். பிரமிடு என்று சொன்னாலே ஒரு கூம்பு வடிவ அமைப்பை அது பெற்றிருக்கிறது. அவ்வாறு பெற்றிருப்பதன் காரணமாக ஆற்றலை அதை பொக்கிஷமாக சேர்த்து அல்லது ஒளி அந்த ஆற்றலை சேர்த்து வைக்கின்ற இடமாகத்தான் பிரமிடுகள் அமைந்திருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷம் இருக்கின்ற ஆற்றலை சேமித்து வைக்கின்ற பிரமிடு வடிவத்தை அமைத்து உலக அதிசயங்கள் ஒன்றாக இருப்பது பிரமிடுகளே ஆகும். இவையும் அறிவியல் விஞ்ஞானிகளுக்கு இன்னும் பல புரியாத புதிர்கள் இருந்து கொண்டிருந்தன. ஒவ்வொரு புதிரையும் இன்னும் கண்டுபிடிப்பதற்கு ஆராய்ச்சியாளர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொன்றும் வெளிவரும்போது ஒவ்வொரு அற்புதமும் பிரமிடுகள் மூலமாக கிடைக்கத்தான் போகின்றன. இந்த அறிவியல் அற்புதம் நிகழ்ச்சி ஒவ்வொரு செய்தியும் உங்களுக்கு கண்டிப்பாக பயனளிக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டுதான். அந்த வகையில் இன்னும் நிறைய அறிவியல் அற்புதங்கள் அடங்கி இருக்கின்றன இந்த பிரபஞ்சத்தில். அவை ஒவ்வொன்றாக அடுத்தடுத்த வாரங்களில் சந்திப்போம் என்று சொல்லி அறிவியல் அற்புதம் நிகழ்ச்சியின் மூலமாக நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.